வெல்கம் டு விஷின் அகாடமி. இன்னைக்கு காலத்தை வென்றவர்களை நம்ம பார்க்க போறவங்க அடல் பிகாரி வாஜ்பாய். அடல் பிகாரி வாஜ்பாய் 1924 டிசம்பர் 25 மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் நகரில் கிருஷ்ண பிகாரி வாஜ்பாய் மற்றும் கிருஷ்ணா தேவி தம்பதியருக்கு மகனாக ஒரு நடுத்தர வர்க்க பிராமண குடும்பத்தில் பிறந்தார். வாஜ்பாயின் தந்தை கிருஷ்ண பிகாரி வாஜ்பாய் தனது சொந்த ஊரில் ஒரு கவிஞரும் பள்ளிக்கூட ஆசிரியரும் ஆவார். வாஜ்பாய் தனது பள்ளி படிப்பை குவாலியரில் உள்ள ஆரம்ப பள்ளியில் முடித்தார். குவாலியரில் உள்ள லக்ஷ்மிபாய் கல்லூரியில் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் பட்டம் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் கான்பூரில் உள்ள TAA கல்லூரியில் அரசியல் அறிவியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளார். 1939 RSS உறுப்பினராக இருந்தார். 1942 வெள்ளையனை வெளியேறி இயக்கத்தில் பங்கேற்றதற்காக 23 சிறை தண்டனை அனுபவித்தார். இதற்கிடையில் பாபா சாஹேப் ஆப்ஜி மீதான ஈடுபாடு காரணமாக RSS பயிற்சி முகாம்களுக்கு சென்றார். ஆரிய சமாஜத்தின் இளைஞர் பிரிவான ஆரியகுமார் சபாவில் 1944 பொது செயலாளராக பணியாற்றினார். இந்திய பிரிவினையை ஒட்டி நடந்த கலவரத்தினால் அவரது சட்டப்படிப்பு பாதியில் தடைப்பட்டது. 1980 தனது சகாக்களான எல்கே அத்வானி, பேரோன் சிங், ஷெகாவாத் ஆகியோருடன் கைகோத்து ஜனசங்கம் மற்றும் RSS தொடர்களை ஒருங்கிணைத்து பாரதிய ஜனதா கட்சியை தோற்றுவித்தார் வாஜ்பாய். அதன் முதல் தலைவராகவும் பொறுப்பேற்றார். 1996 வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்ற போது அவருடைய அரசு வெறும் 13 மட்டுமே நீடித்தது. இரண்டாவது முறையும் 1998 வெறும் 13 மட்டுமே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக பணியாற்றினார். 1999 மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று நாட்டின் 13வது பிரதமராக வாஜ்பாய் பதவியேற்றார். இந்த முறை அவர் முழு 5 ஆட்சி புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட பொக்ரான் அணுகுண்டு சோதனை இந்தியாவை வல்லரசு நாடுகளுள் ஒன்றாக நிலைநிறுத்தியது. 1998 ஆபரேஷன் சக்தி எனும் பெயரில் ராஜஸ்தானில் 2வது பொக்ரான் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. வாஜ்பாய் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார். லாகூர் டெல்லி இடையே முதல் பேருந்து சேவை தொடங்கி வைத்தார். வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை திட்டம், அனைவருக்கும் கல்வி இயக்கம் ஆகிய குறிப்பிடத்தக்க திட்டங்களை செயல்படுத்தினார். சர்வதேச உறவுகளை மேம்படுத்துதல், தனியார் நிறுவனங்கள் மற்றும் அந்நிய முதலீடு ஊக்குவிப்பு போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தினார். இவர் பள்ளி பருவத்தில் இருந்து இலக்கிய ஈடுபாடு கொண்டதால் எழுத்திலும் முத்திரை பதித்தார். பாஞ்சன்யா, ராஷ்டிர தர்மா ஆகிய ஹிந்தி மாத இதழ்களிலும், அச்சும், ஸ்வதேஷ் ஆகிய நாளேடுகளிலும் ஆசிரியராக பணியாற்றினார். பல கவிதை நூல்களையும் சுயசரிதையையும் எழுதினார். வாஜ்பாய் கவிதைகள் என்ற தலைப்பில் தமிழிலும் அவரது கவிதைகள் வெளியாகியுள்ளன. 2001 முதல் பல்வேறு காரணங்களுக்காக 10 அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறுநீரகம் அகற்றப்பட்டிருக்கிறது. 2018 உடல்நல குறைவால் டெல்லி எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்டார். வாஜ்பாய் அவர்கள் 2018 ஆகஸ்ட் 16 சிகிச்சை பலனின்றி காலமானார். அடுத்து நம்ம அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். டெல்லி லாகூர் இடையே முதல் மக்கள் போக்குவரத்து துவக்கி முதல் ஆளாக பயணித்தார் வாஜ்பாய் அவர்கள். நிலாவுக்கு 2008 இந்தியா விண்கலம் அனுப்பவிருக்கிறது என்று பெருமையுடன் கூறியவர் வாஜ்பாய். அதன் பின்புதான் இஸ்ரோ சந்திராயன் திட்டத்தை உருவாக்கியது. 2015 வாஜ்பாய் அவர்களுக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது. உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட அவருக்கு அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நேரில் சென்று விருது வழங்கி கௌரவித்தார். இந்தியாவில் நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் உலக தரமான தேசிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கினார். இந்த திட்டத்தின் கீழ் 49,260 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்டன. வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தான் ரைட் டு எஜுகேஷன் இன் இந்தியா
என்ற திட்டத்தை சர்வ சிக்ஷா அபியான் என்ற பெயரில் கொண்டு வந்தார். இது அனைவருக்கும் கல்வி என்ற பெயரில் இந்தியா முழுக்க மிகவும் பிரபலமானது. இதனால் பலர் கல்வி வாய்ப்பு பெற்றனர். கல்வித்துறையில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றமாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு WeShine Academy சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.